இன்றைக்கி நம்ம 2011 ரிலீஸ் ஆன ஃப்ரைட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு வேம்பயர் மூவி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு டிவி ஷோ ஒன்று போயிட்டுருக்கு. பீட்டர் வின்சென்டின் ஃப்ரைட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வரான், அவனை யாரோ விரட்டிக்கிட்டு ஓடி வர மாதிரியே தெரியுது. அவன் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பார்க்குறப்ப அந்த பையனுடைய அப்பா அம்மாலாம் இறந்து போய்க்கிருக்கிறாங்க. அவங்களுடைய கழுத்தெல்லாம் ஏதோ ஒன்று கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இவன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே இருக்கிற டெட் பாடியெல்லாம் ஏதோ ஒன்று வந்துட்டு இழுத்துக்கிட்டு போது இவன் வந்துட்டு கன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இவனையுமே ஏதோ ஒன்று வந்துட்டு இழுத்துக்கிட்டு போது இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய பேரை போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய அம்மாவையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பக்கத்து வீட்டில் யாருமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. யார் வந்திருக்கான்னு தெரியல, புதுசாக ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காரில் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கிறப்ப அம்மா நானும் அந்த பொண்ணு கூடயே போயிட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போகிறாரு. ஸ்கூலுக்கு போனோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரிடா பாய்டா சாயங்காலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே இருக்கிற பசங்களாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. இவங்கிட்ட ஒரு கார் கூட இல்லை, இந்த பொண்ணு எதுக்காக இவனை லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டே இருக்கிறப்ப அட்டண்டன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்போ ஆடம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்சன்ட் போட்டு வைக்கிறாங்க. எங்கே ஆடமை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டே இருக்கிறப்ப எடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வரான். எடி நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் மேடம் மூணு பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்பவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஹை ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. இப்போ எடி வந்துட்டு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு ஆடமை காணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரெண்டு பேரும் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கணும், அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்கிறப்ப அடி அவனா குழந்த பையனா நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடும் போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அவனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நம்ம கண்டிப்பாக போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நீ மட்டும் என் கூட வரல, அந்த வீடியோ லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். சரி ஓகே நான் வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் கூடவே வந்திருப்பாரு. ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப நம்ம ஹீரோடைய அம்மா வந்துட்டு யார் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் பேர் தான் ஜெரி, பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேசிட்டே இருக்கிறப்ப சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ வந்துட்டு எடி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கான், ஒரு வீடியோ மெசேஜ், இன்னும் பத்து நிமிஷத்தில் நீ வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ மற்ற எல்லாருக்குமே அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மா நான் உடனே கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓடி வரப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டு எடியை பார்க்குறான். இவங்க வந்துட்டு ஆடமுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறப்ப வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த நாயெல்லாம் பூந்து போகும் பார்த்தீங்களா, ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக புகுந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் எடி என்ன பண்ணுறான்னா அவனுடைய பேக்குக்குள்ளேருந்து சிலுவை, அதுக்கப்புறம் ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு வரான். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆடம் காணாமல் போனதுக்கான காரணம் ஒரு வேம்பயர் தான், அந்த வேம்பயர் தான் கடத்திக்கிட்டு போயிருக்கணும், அந்த வேம்பயர் வேறு யாரும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் இருக்காங்களா ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வேம்பயர் அப்படின்னு சொல்கிறப்ப நீ அந்த டிவி ஷோ பார்த்து ரொம்பவும் கெட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடமை தேடிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப யாருமே இல்லை, அவங்க எங்கேயாச்சும் வெளியே கிளம்பி போயிருப்பாங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக அவன் தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கணும், அவன் தான் வந்துட்டு எல்லாரையுமே வேம்பயராக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நானும் அவனும் தான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டு எதையுமே நம்பாமல் அங்கேருந்து கிளம்பி வந்து இப்போ எடியை காமிக்கிறாங்க. எடி ஸ்கேட்டிங் போர்டில் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த பக்கம் அந்த பென் அப்படின்ற ஒரு பையன் எடியை தள்ளி விட்டுதான். இவனுக்கும் இவனுக்கும் சுத்தமாக சட்டே ஆகாது. இவனை பார்த்தவனே அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் எப்படியோ இவங்கிட்ட தப்பிச்சு போகிறப்ப பேக் அங்கேயே போட்டு போயிட்டு இருப்பான். அந்த பேக்கை அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே சிலுவை, அதுக்கப்புறம் சுத்தியல் அது மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்குது. என்னடா இவன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப எடி இங்கேருந்து வீடு மேலாம் எகிரி குச்சி செவூர்லாம் எகிரி குச்சி போகிறப்ப ஜெரிக்கிட்ட வாசமாக மாட்டிக்கிட்டான். ஏய் நீ தான் அந்த வேம்பயர், எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட வராது, என்கிட்ட ஆயுதம் இருக்குது, நான் உன்னை குத்தி கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு கட்டை மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கிறப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரட்டிக்கிட்டே இவன் அவன்கிட்டருந்து தப்பிச்சு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துட்டான். விழுந்தவனே நீ எனக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்துட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே கடிச்சு இழுத்துக்கிட்டு போகிறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எடி ஆட மூணு பேருமே பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்ப ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு காமெடி வீடியோ. அந்த காமெடி வீடியோவை நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு பார்க்குறப்ப எடியுமே காணும், என்னடா எடியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சவொடனே நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறப்ப எடியை காணும், உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவன் வெளியே போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அவனுடைய ரூமில் என்னுடைய நோட் ஒன்று இருக்குது, அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. இவன் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அந்த ரூமே ஏதோ மந்திரவாதி ரூம் மாதிரி மாற்றி வச்சுருக்கான். அங்கங்கே வேம்பயரை பற்றின நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி வச்சுருக்கான் போல. இப்போ நம்ம ஹீரோ ஒன்றே போயிட்டு அவனுடைய லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்குறப்ப பீட்டர் வின்சென்டின் அந்த ஃப்ரைட் நைட் ஷோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோவை பற்றின விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல்
வேம்பயர் எப்படி வேட்டையாடுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவன் பார்த்து வச்சிருக்கான். இப்போ அந்த லேப்டாப்லேயே ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவில் ஜெரி நைட் டைமில் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் தான் வந்துட்டு வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆடமும் எடியும் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் ரெக்கார்ட் வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. உண்மையாலுமே அவன் வேம்பயராக தான் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறப்ப ஜெரி வந்துட்டு நான் என் வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் குடிக்கிறதுக்கு சரக்கு இல்லை, சரக்கு மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயந்துக்கிட்டே போயிட்டு சரக்கை கொண்டு வந்து கொடுக்குறப்ப இந்த ஊர் ரொம்பவும் கெட்டு போயிருக்கு, நிறைய மோசமான மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, உன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இவன் ஏதாவது டபுள் மீனிங்கில் பேசிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே மேலே போயிட்டு பார்க்குறப்ப ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோ போயிட்டு உட்காந்தவொடனே ஹீரோயின் அப்படியே ரொமான்டிக்காக கிட்ட வராங்க. இருமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப அவன் அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறத இவன் பார்த்துட்டே இருக்கான். என்னடா நான் வந்து என்ன பார்ப்பேன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி ஓகே நீ அந்த பொண்ணையே பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அன்றைக்கி நைட் இந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கிறப்ப நடு ராத்திரியில் அந்த பொண்ணு பயங்கரமாக கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ பார்க்குறாரு ஒருவேளை அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. போலீஸ் வந்து ஜெரிக்கிட்ட விசாரிக்கிறப்ப அப்படி எந்த பொண்ணும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளித்து போலீஸ் அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சுட்டான். இவனும் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ வெளியே கிளம்பி போகிறான். அந்த கேப்பில் நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப வீடே பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அங்கங்கே வித்தியாசமான ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் ஒரு ஃபோட்டோ ஒட்டி வச்சுக்கிட்டாரு. இப்போ அங்கங்கே பார்த்துட்டே இருக்கிறப்ப ஜெரி வர மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே இருக்கிற கபோர்ட்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாரு. கபோர்ட்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்குறப்ப அது ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி தெரியுது. இவர் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணை ரூம்குள்ளே அடைச்சி வச்சிருக்கான். என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக கத்திட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த பூட்டை எப்படியாச்சும் உடச்சி அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப ஜெரி திரும்பி வந்துட்டான். நம்ம ஹீரோ போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஜெரி அந்த பூட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி எனக்கு சம வேட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி பயங்கரமாக கடிக்கிறான். அந்த பொண்ணு செம்மையாக கத்துட்டான். நம்ம ஹீரோவில் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அந்த பொண்ணை பயங்கரமாக கழிச்சு ரத்தத்தை கொஞ்சம் உறிஞ்சிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் அதே ரூமில் லாக் பண்ணிவிட்டு வாங்க வந்து கிளம்பி போகிறான். போகிறப்ப எதையோ நோட் பண்ணிட்டு தான் போகிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா எப்படியோ போயிட்டு அந்த பூட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை காப்பாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கூப்பிட்டுக்கிட்டு வராரு. இப்போ வந்துட்டு விடிஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டுக்கிட்டு வரப்போ அந்த பொண்ணு மேலே அந்த சூரிய ஒளி பட்டவனையும் அப்படியே அந்த பொண்ணு வெடிச்சு சதறா. நம்ம ஹீரோ அப்படியே வாயை பொழந்துட்டு பார்க்குறாரு. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த வேம்பயர் கடிச்சவனே இந்த பொண்ணுமே வேம்பயராக மாறிட்டு இருக்கா. ஸோ அதனால் சூரிய ஒளி பட்டவனே அந்த பொண்ணு வெடிச்சு சதறிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஜெரி பார்த்துட்டு அங்கே நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறான், நீங்கள் வந்துட்டு ஜெரியை மீட் பண்ணாதீங்க, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பீட்டர் வின்சென்ட்டை பற்றி கூகுள் பண்ணி பார்க்குறப்ப அவன் வந்துட்டு ஒரு வேம்பயர் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி ஓகே இவன் தான் சரியான ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டர் வின்சென்ட்டை பார்க்குறதுக்காக அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கே போயிட்டு பார்க்குறான். அவன் ஷோவில் நடிச்சிக்கிட்டே இருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப 10 நிமிஷம் மட்டும்தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. வேம்பயரை வந்து வேட்டையாடுறதுக்கான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. நிறைய புக்ஸ்லாம் வேலை இருக்குது. இவன் இதெல்லாம் பார்த்துட்டு பையன் பயங்கர வயிற்று கையாக இருப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டே இருக்கிறப்ப அவன் ஒன்றே மேக்கப்லாம் கலாச்சிட்டு வந்து உட்காரான். பார்க்கவே பயங்கர காமெடி பீஸ் மாதிரி இருக்கான். என்னடா இவன் எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இருந்தாலுமே ஒரு சொல்ல வர விஷயத்த சொல்லிட்டாரு. இது போல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் பயங்கரமான ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் அவன் கிட்டேருந்து மற்ற எல்லாரையுமே காப்பாற்றணும். அவனை எப்படி வேட்டையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவன் உடனே பயங்கரமாக இவனை பார்த்துட்டு சிரிக்கிறான். இது எல்லாமே உன்னுடைய இல்யூஷனாக இருக்கும், என்னுடைய ஷோ பார்த்து பார்த்து நீ கொஞ்சம் பைத்தியம் ஆகிட்ட போல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கிறப்ப நான் உன்னுடைய ஷோவே பார்த்ததே இல்லை, நான் சொல்கிற எல்லா விஷயமும் உண்மை தான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆதாரத்தெல்லாம் தூக்கி காமிக்கிறான். அந்த ஃபோட்டோஸ்லாம் தூக்கி காமிக்கிறப்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கவே மாட்டான். உனக்கு என்னமோ ஆயிடுச்சு தம்பி, நீ ஃபஸ்ட்டு போயிட்டு டாக்டர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டுக்கிட்டு போக சொல்கிறான். நம்ம ஹீரோ கத்தி கத்தி பார்க்குறாரு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அசிஸ்டண்ட் வந்து கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க காரில் இருக்கிறப்ப ஜெரி வந்துட்டு கதவை தட்டுறான். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டக்குன்னு பிடிச்சி ரெண்டு பேருடைய கழுத்தையுமே மாற்றி மாற்றி கடிக்கிறான். அப்படியே ரத்தம் தெரிக்குது. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவை வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு கட்டையை தூக்கிட்டு போயிட்டு செதுக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கீழே போயிட்டு பார்க்குறாரு. எப்படி உள்ளுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கேட்குறப்ப கதவு ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறேன். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கதவை லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வரப்போ மறுபடியும் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. நானே பார்க்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. அந்த ஜெரி தான் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாம்மா கதவை திறக்காதீங்கம்மா, நமக்கு பெரிய ஆபத்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கிறப்ப ஜெரி கதவை தட்டிகிட்டே இருக்கான். ஏன்டா கதவை தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் ஒரு வேம்பயர் நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குறான்,
தான் நம்மளை வந்துட்டு வேட்டையாட பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ரெண்டு பேருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நான் சொல்கிறத நம்புங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப ஜெரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான், நான் இல்லாத சமயத்தில் உங்களுடைய பையன் என்னுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து எதையோ திருடிக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி போய் நீங்கள் போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா இவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக போயிட்டு பள்ளம் தோணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்களாம்மா, அவன் வேம்பயர் தான் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறப்ப வேம்பயர் தான் பள்ளம் தோண்டும் இல்லைம்மா, யார் வேணால் பள்ளம் தோணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. இவன் டக்குன்னு பள்ளம் தோண்டி ஒரு பைப் லைன் எடுக்கிறான், அது வந்துட்டு கேஸ் லைன், அந்த கேஸ் லைன் அப்படியே பற்ற வச்சு விட்டுறான். அப்படியே அந்த வீடே வெடித்து செதுறது, நான் தான் சொன்னலம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இவங்க உடனே இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரில் ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அவன் விரட்டிக்கிட்டே வரான், அவன் அவனுடைய காரில் வந்துட்டு இந்த காரை லைட்டாக முட்டி தள்ளிட்டு போயிட்டு அந்த ரோடியே அப்படியே பிளாக் பண்ணி நிற்கிறான். கார்லேருந்து கீழே இறங்கி நிற்கிறான், நிப்பாட்டுங்க காரை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டே இருக்கிறப்ப அம்மா அவன் அடித்து தூக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறார். ரெடி அப்படிலாம் பண்ண முடியாதுல அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தூக்குங்கம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்டேரிங்கை பிடிச்சி பயங்கரமாக ஆட்டு ஆட்டுனு ஆட்டுறாரு. அவன் அப்படியே அடித்து தூக்கிட்டு இந்த கார் போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கிறப்ப அந்நியமாக அவனை கொலை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மா கத்திக்கிட்டே வராங்க. திடீர்னு பார்க்குறப்ப அவன் தான் வேம்பயர் ஆயிடுச்சு, அந்த காருக்கு அடியில் புகுந்துக்கிட்டு இருக்கான், காரை ஓட்ட பண்ணிட்டு கை மேலே வருது. நான் தான் சொன்னலம்மா இவன் வேம்பயர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறப்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் உடனே அந்த காரையே உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே வர பார்க்குறான். நம்ம ஹீரோ எட்டு எட்டு உதைக்கிறாரு. ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. காரை ஸ்டாப் பண்ணோடனே பின்னாடி பக்கமாக இன்னொரு கார் வந்திருக்கும். அந்த கார் வந்துட்டு வேகமாக வந்து இந்த கார் அப்படியே முட்டி தள்ளுது. அந்த காரில் வந்தால் இறங்கி வந்துட்டு என்ன லூஸ் மாதிரி நட் ரோட்டில் வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அசிங்கசியமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன் உள்ளுக்குள்ளே போயா உள்ளுக்குள்ளே போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டே இருக்கிறப்ப இப்போ ஜெரி அப்படியே அந்த காருக்குள்ளேருந்து மேலே எழுந்திரிச்சு வரான். அப்படியே அந்த காரை தூக்கி போட்டு வரான். உடனே அந்த தாத்தா வந்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இவன் கிட்ட போயிட்டு அந்த கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக கடிக்கிறப்ப இந்த கார் வேறு ஆக்சிடென்ட் ஆனதுனால சரியாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்கள் போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில் ஒரு சிலுவையை வச்சிருப்பான். சிலுவையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதில் இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த சிலுவைக்கு மேலே கையை வைக்கிறான். அப்படியே அது பத்திட்டு எரியுது. நம்ம ஹீரோ கையை விட்டுறாரு. அந்த சிலுவையை தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு மேலே குத்தலான்னு அவன் கிட்ட வருவான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோடைய அம்மா அந்த பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு சைன் போர்டை புழுங்கிட்டு வந்து ஒரு சொருவு சொருகுறாங்க. அவன் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப உடனே நம்ம ஹீரோடைய அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஆக்சிடென்ட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் தாலையில் அடிபட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோ உங்கள் அம்மாவை தூக்கி அந்த காருக்குள்ளே போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிறப்பையும் அந்த வேம்பயரை சும்மா விடாமல் அப்படியே அடித்து தூக்கிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ அந்த பீட்டரை காமிக்கிறாங்க. அவன் வீட்டில் இருக்கிறப்ப யதார்த்தமாக வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். ஃபோட்டோ எடுத்து பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அவங்ககிட்ட இன்னொரு ஃபோட்டோ இருக்கும், ரெண்டுத்தையுமே எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக இவன் வேம்பயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இந்த பீட்டர் கால் பண்ணி நான் உன்னை உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோனும் கிளம்பி பீட்டரை பார்க்க போகிறாங்க. அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது வேம்பயர் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அசிஸ்டண்ட் அனுப்பி அந்த பார்சலை வாங்கிட்டு சொல்கிறான். அந்த அசிஸ்டண்ட் போகிறாங்க. இந்த நைட் டைம்லேயே உங்களுக்கு பார்சல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு எடி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் முழுசாக ஒரு வேம்பயராக மாறிட்டான். மச்சான் அவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவான் பாருங்க. எல்லாருமே பயந்தடிச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பீட்டர் ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற கதவை லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எடி ஓடி வந்து கையை விட்டான். கை கட் ஆகிடுச்சு. ஐயோ என் கை போச்சு, கை எடுத்துக்கூடுறா கை எடுத்துக்கூடுறா அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டே இருக்கான். நம்ம ஹீரோ ஓடுறப்ப அவன் ஓடி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டான். நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அங்கே வந்து தப்பிச்சு ஓடி போகிறாங்க. போகிறப்ப அங்கே ஒரு கன்னை பார்க்குறாங்க. கன் எடுத்து புல்லெட்டை லோட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பின்னாடி ஜெரி வந்துட்டான். ஜெரியை ஷூட் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அவன் பாட்டு வந்துட்டே இருக்கான். உடனே அங்கே பார்க்குறப்ப ஹோலி வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரை தூக்கி அவன் மேலே ஊற்றுறப்ப அவன் மூஞ்சி அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு கோடாலியெலாம் எடுத்து அவனை வெட்டி பார்க்குறாரு, வெட்டவே முடியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கையில் ஒரு குச்சை கொடுக்குறாங்க. இதை வச்சு அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறப்ப சாரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்துறாரு. அப்படியே உடனே வெடிச்சு எரிஞ்சு அப்படியே செத்து போகிறான். இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் அங்கேருந்து ஓடுறப்ப அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு நைட் கிளப்பு மாதிரி இருக்குது. எல்லாருமே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. செம கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோ எமி நீ எங்கே இருக்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஜெரி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அந்த இடத்துலையே வச்சு கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக கடிக்கிறான். நம்ம ஹீரோ காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடுறப்ப அங்கேருந்து ஒரு பீம்பாய் ஓடி வந்துட்டு நீ எப்படி உள்ளுக்குள்ளே வந்த, டிக்கெட் அங்கே காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டே நான் டிக்கெட்லாம் வாங்கல, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றின உட்ரா உட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டே இருக்காரு. அவன் கடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டான். இவன் அந்த பீம்பாய் இழுத்துக்கிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோ அந்த பீம்பாய்கிட்டருந்து தப்பிச்சு வந்து பீட்டர்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். அவன் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் இழுத்துக்கிட்டு போயிட்டான். கேர்ள் ஃப்ரெண்டையுமே வந்துட்டு வேம்பயராக மாற்றிட்டான். எப்படி நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றுறது, எப்படி அவனை சாகடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆக்சுவலாக நான் வந்துட்டு வேம்பயர் ஹண்டர் இல்லை, எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் வந்துட்டு வேம்பயர் ஹண்டர்ஸ். இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையுமே அவங்க தான் சேகரித்து வச்சாங்க. உனக்கு நான் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர குச்சியையும் ஒரு பேப்பர் மாதிரி ஒன்றை கொடுக்குறான். அந்த வேம்பயரை எப்படிலாம்
எப்படிலாம் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் என் கூட வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் ஷோ மட்டும்தான் பண்ணுவேன், ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீயே போய்ட்டு உன்னுடைய வேலையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி ஒரு கடைக்கு போயிட்டு அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நம்ம ஹீரோ ஜெரியோடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாரு. ஜெரியோடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப ஜெரியை காணும். பகல் டைமில் ஜெரி வந்துட்டு அங்கே இருக்கிற பேஸ்மெண்ட்குள்ளே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கிறப்ப இப்போ பீட்டர் வந்திருக்கான். என்னடா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆக்சுவலாக வேம்பயர் தான் வந்துட்டு என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணாங்க, எப்படியாச்சும் அவங்கள பழி வாங்கணும்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்திருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தேடி போயிட்டே இருக்காங்க. தேடி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல சத்தம் கேட்குது. அவன் இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறப்ப அப்படியே ஜெரி அந்த இடத்துல தொங்குறான். அவன் தொங்கிட்டு அப்படியே பீட்டரை தூக்கி வீசிட்டான். அவனுக்கு சமயம் அடிப்படுது. நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு ரூம்குள்ளே கதவை சாத்தி விட்டுறான். அவனை அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அங்கே நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெரியை காமிக்கிறாங்க. வந்துட்டு பீட்டருக்கு மேலே ஒரு கலை தூக்கி அடிக்கிறப்ப அவன் மேலே பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அந்த ரத்த வாடை பட்டவனே அங்கே இருக்கிற எல்லா வேம்பயருமே பறந்து வந்துட்டு இவன் அட்டாக் பண்ண வருது. இவன் உஷாராக ஒரு கன் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். அந்த கன்னெல்லாம் ஷூட் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற வேம்பயர்லாம் அப்படியே வெடிச்சு சதறிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கிறதுக்கு அப்படியே வாயை பொழந்துட்டு பயங்கர கொடூரமாக கடிக்க வர நம்ம ஹீரோடைய கையில் ஒரு ஷார்ப்பான ஒரு குச்சி ஒன்று இருக்கும். அந்த குச்சியை தூக்கி வயிற்றுலேயே ஒரு சொருவு சொறி நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து தள்ளிவிட்டு நம்ம ஹீரோ வெளியே ஓடி வராரு. வெளியே ஓடி வந்துட்டு பார்க்குறப்ப எல்லா வேம்பயருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம பீட்டரை பிடிச்சி பயங்கரமாக கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவனை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப வெளியே வெயில் தானே அடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ரூஃப் டாப்பை நம்ம ஹீரோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சூரிய ஒளி பட்டவனே அங்கே இருக்கிற வேம்பயர்லாம் அப்படியே எரிஞ்சு செத்து போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சூரிய வெளிச்சத்தில் உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கேட்குறப்ப ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ கண்ணாடிலாம் போட்டுக்கிறாரு, ஏதோ ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு அவருடைய உடம்பை அவரே பற்ற வச்சுக்கிறாரு. பற்ற வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு அப்படியே ஜெரியை கட்டி பிடிப்பார். பாருங்க ஜெரி செம்மையாக கத்துறான் கதறான், என்னை விட்டுரா விட்டுரா அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கிறப்ப இப்போ பீட்டர் வந்துட்டு கையில் ஒரு மந்திர கொம்பு வச்சுருப்பான். அந்த கொம்பை தூக்கி போட்டுறப்ப அந்த கொம்பை நம்ம ஹீரோ கரெக்டாக கையில் பிடிச்சிட்டு அவனுடைய நெஞ்சில் ஒரு சொருவு சொருகுறாரு. அப்படியே அவன் பற்றி எரிஞ்சு அப்படியே வெடிச்சு செதறான். இங்கே வேம்பயராக மாறின எல்லாருமே நார்மல் மனுஷனாக மாறுறாங்க. அப்படியே ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. அதோடு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் உடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.